கொடைரோடு அருகே சாலை வசதி கேட்டு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டம், நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது. கொடைரோடு அருகே சாலை வசதி கேட்டு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சார்பில் அம்மைய நாயக்கனூர் பேரூராட்சி மற்றும் கொடைரோடு ரயில்வே துறையை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100 பேரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே கொடைரோட்டிலிருந்து மாவுத்தன்பட்டிக்கு செல்லும் சாலை கடந்த பல ஆண்டுகளாக பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சாலையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் அந்த சாலையை சரி செய்ய அம்மைய நாயக்கனூர் பேரூராட்சி மற்றும் ரயில்வே துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கொடைரோடு தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்க நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கொடைரோட்டிலிருந்து மாவுத்தன்பட்டி சாலையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து கொடைரோட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளிடம் நிலக்கோட்டை தாசில்தார் தனுஷ்கோடி, நிலக்கோட்டை டிஎஸ்பி முருகன் மற்றும் போலீசார் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்க மாவட்ட செயலாளர் பகவத் சிங் கூறுகையில் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரையற்ற முறையில் போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் காலவரையற்ற போராட்டத்தால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. முடிவடைவதும் அல்லது நாட்கள் கணக்கில் நீடிப்பதும் உங்கள் கையில தான் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு நாம் அனைவரும் காவல்துறைக்கு